டேஸ்ட் தி டெய்லி. கவுன்சிலராக கூட வெற்றி பெற முடியாதவர் அதிமுகவை பற்றி பேசுவதா என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை சாடியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணவத்தோடு பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். சேலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியதை பேச்சு பேட்டி அரசியல் பகுதியில் பார்க்கலாம். இவரு அதிமுக 2024 ஒழிக்கிறாராம். தம்பி, அதிமுகங்கிற கட்சி தெய்வத்தால் உருவாக்கப்பட்ட கட்சி, உங்க பாட்டனையே பார்த்த கட்சி. உன்ன போல எத்தனையோ பேர் இப்படி கொக்கரிச்சாங்க, ஆணுவ திமுறையில் இப்படி பேசாதப்பா. அதிமுக கட்சி என்ற ஒரு கட்சி இல்லை என்றால் தமிழகம் வளர்ச்சி பெற்றிருக்காது, ஏற்றம் பெற்றிருக்காது. அப்பாயின்ட் தலைவர் நீங்க எப்படி ஐபிஎஸ் படிச்சு போனீங்களோ அது மாதிரி அப்பாயின்ட்ல வந்திருக்கீங்க, கொஞ்சம் கவனமா பேசுங்க. அதிமுக ஒரு மாதிரியான கட்சி, புரிஞ்சுக்கங்க. திரு கருணாநிதியும் பார்த்தது, திரு ஸ்டாலினும் பார்த்தாச்சு, எத்தனையோ தலைவர்களை பார்த்து யாருக்கும் அஞ்சாமல், யாருக்கும் அடிமை இல்லாம, துணிச்சலோடு இன்றைக்கு சவால் விட்டு இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. எங்க கட்சியா நீ அழிக்க பாக்குற? எப்பா 98 ஊர் ஊரா தாமரை சின்னம் இருக்குன்னு காட்டுதே அதிமுக தான். தாமரை சின்னம் எந்த கட்சிக்குன்னே தெரியாது இருந்த காலம். அப்ப அம்மா நாடாளுமன்றத்தில் கூட்டணி வச்சாங்க பாரதிய ஜனதாவோட. அப்பதான் ஊர் ஊரா நம்ம கட்சிக்காரெல்லாம் போய் இதுதான் சின்னம் பாரதிய ஜனதாக்கு, இதுதான் சின்னம் அப்படி சொன்ன கட்சி இன்னைக்கு நம்மள ஒழிக்க பாக்குறாங்க. ஆக நீங்க எல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆனவீங்க, ஏன்னா மத்தியில் இருக்கிறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆனா தான் உங்க கட்சி, நீங்க தலைவரா இருப்பீங்க. ஏன்னா எப்ப வேணாலும் உங்களுக்கு தலைவர் மாத்தலாம். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைக்கின்றவர்கள் தலைவராக வர முடியும். ஏற்கனவே 2021 520 அறிப்புகளை வெளியிட்டு அவர் வந்து நாட்டு மக்களை ஏமாற்றுறது பத்தாதுன்னு நீ வேற புழுகு மூட்டையை அவித்து விடுற. 100 திட்டத்தை 500 நாள்ல நிறைவேற்றுறேன், ஏன் இத்தனை நாள் நிறைவேற்றல? ஏ இப்ப இதுவரைக்கும் உனக்கு சான்ஸ் கிடைக்கலையா? ஒரு கவுன்சிலரா கூட முடியல, ஒரு எம்எல்ஏ முடியல, எம்பி ஆ முடியல, நீ வந்து இவ்வளவு வக்காலத்து வாங்கி அதிமுக ஒழிப்ப, எப்படி எல்லாம் பேசுறீங்க பாரு. அதாவது பொன்மலைச்சம்பல் புரட்சியத்தில் ஒரு எம்ஜிஆர் ஒரு படத்துல பாடுவார், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், பதவி வருகின்ற போது பணிவு வர வேண்டும். அதுவும் கூட்ட இல்ல, தலை கருவத்தில் ஆடாதீங்க, இதெல்லாம் நிலைக்காது. என்றைக்குமே மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து அதை திரும்ப பெற்றால்தான் மனிதனா பிறந்தவர்களுக்கு மரியாதை உண்டு. டேஸ்ட் டெய்லி.